கர்த்தர் வியாதியை கொடுக்கணும்னா அவரே 39 கசை அடைகளை தன் சரீரத்தில் வாங்கணும். யோசிச்சு பாருங்க, அவர் எங்க வியாதியை கொடுக்கணும்? அவர் வியாதியை கொடுக்கணும், அவர் வியாதியை கொடுக்கணும்னு சொன்னா அவர் எதுக்கு வந்து பரிகாரியா வந்து நமக்கு நிக்கணும்? ஏசாயா 53:4 சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். பாடுன்ற வார்த்தை இருக்குல்லையா, அது மத்தேயுவில் எடுத்து வாசிக்கும், நோயினே வருது. அவர் மெய்யாகவே நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்கு சுகத்தை கொடுக்கும்படி ஆக்கணை தீர்ப்பு அவர் மேல் வந்து விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். கர்த்தர் இப்படி எல்லாம் ஒரு வியாதியை ஒரு நோயை கொடுத்து உங்களுக்கு சோதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவரே சொல்றாரு பாருங்க, ஒரு பிள்ளை தன் தகப்பன் கிட்ட வந்து மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானோ, பொல்லாத தகப்பன் ஆகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தமிழத்தில் கேட்கிறவங்களுக்கு நன்மைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? சுவாசிக்க மாட்டோம். அவரே நமக்கு நோயை கொடுக்கணும். அப்ப சபை என்ன பண்ணணும் தெரியுங்களா? சபை எப்படி ரெபேக்கால யாக்கோபுக்கு ஒரு பெரிய பலத்தை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறதோ, அப்படி சபை இன்றைக்கு வருகிற ஜனங்களுக்கு இந்த ரத்த பொண்ணை கொல்லாது, இந்த ரத்த பொண்ணுக்கு வியாதியை தராது, இந்த ரத்த பொண்ணை சாபத்துல கொண்டு போய் சேர்க்காது, இந்த ரத்தத்தினால நீ வீழ்ச்சி அடைவதில்லை, இந்த ரத்தம் உன்னை பிதாவுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு போய் குமாரன் உட்கார இடத்துல பிதாவுடைய அன்புக்கு பாத்திரமாய் உன்னை உட்கார வைத்து காண்பிக்கும். விசுவாசிக்க மாட்டான்.